ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஎம் கிசான் விவசாயிகளுக்கு 12வது மற்றும் 13வது தவணை வரவில்லையா? என்ன காரணம்? முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிஎஸ் வேல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி என்பது இந்திய அரசாங்கத்தின் ஒரு திட்டமாகும். இதில் அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் குறைந்தபட்ச வருமான ஆதரவாக ஆண்டுக்கு 6000 நிதியுதவி அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது வருடத்திற்கு 3 முறை 2000 வீதம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை 2019 பிப்ரவரி முதல் இந்தியாவின் இடைக்கால பட்ஜெட்டின் போது பியூஷ் கோயல் அறிவித்தார். அந்த வகையில் பிஎம் கிசான் 12வது மற்றும் 13வது தவணை வரவில்லையா? அதற்கான காரணம், முழு விவரம் உங்களுடைய ஸ்மார்ட் போன் மூலமாக நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது உங்க ஸ்மார்ட் போன்ல கூகுள் குரோம் ஆப் ஓபன் பண்ணிட்டு பிஎம் கிசான் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணினா ஃபர்ஸ்ட் இயர்க்கான வெப்சைட் pmkisan.gov.in அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்க, வேணும்னு எடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடியோட போட்டோ போட்டிருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த ரெட்ல ஒரு இதுபடி போட்டிருக்காங்க, ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் ரிலீஸ்ட் 13th இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் பிஎம் கிசான் ஸ்கீம் 27th பிப்ரவரி 2023. அதாவது பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, 13வது இன்ஸ்டால்மெண்ட்டு 27 பிப்ரவரி 2023 அன்று வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில பேர்த்துக்கு 12வது தவணையும் வரல, 13வது தவணையும் வரல. ஸோ இதற்கான காரணம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அது கீழே அப்படியே படிங்க, இகேஒய்சி மேண்டட்ரி பிஎம் கிசான்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஒவ்வொரு விவசாயியும் கம்பல்சரி பண்ணிருக்கணும். அதுவும் வந்து ஆதார் பேஸ்டு ஓடிபி மூலமா பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த 12வது 13வது தவணை வந்திருக்கும். சப்போஸ் இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு வராத பட்சத்துல நீங்க வேற ஒன்றும் இல்லை, உங்களோட நியரஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா உங்க ஸ்மார்ட் போன் மூலமா நீங்க செக் பண்ணலாம். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேமெண்ட் சக்சஸ் டீடைல்ஸ் இருக்கும். அதில் கீழே வந்துட்டு ஒரு ஃபார்மர்ஸ் கார்னர் போட்டு ஒரு 12 விதமான இது இருக்கும். அதில் 5வதா இருக்கு பாருங்க, பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ். அந்த பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் பை அப்படின்னு போட்டு மொபைல் நம்பர் இல்லைனா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சால் போடுங்க, இல்லைனா உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபோன் நம்பர் கூட போட்டு செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பரு அதற்கான கேப்சா கோடு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கெட் டேட்டா அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் வரும். அதாவது ஃபார்மர் நேம், விவசாயி நேமு, அவங்களுடைய அப்பா பெயர், மொபைல் நம்பர், நீங்க எந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, ஹோம் அட்ரஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல் இதெல்லாம் போட்டிருக்கோம். இதுல ஆதார் டெமோ ஆத்தன்டிகேஷன் ஸ்டேட்டஸ் அது வந்து சக்சஸ் ஆயிருக்குது. இது வந்து ஒருத்தருடைய எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இகேஒய்சி டென் நோன் போட்டிருக்கு, எலிஜிபிலிட்டி நோ அப்படின்னு போட்டிருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி இன்ஆக்டிவ் டியூ டு இன்எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்துருக்கு. அதாவது என்ன பார்த்துருக்கீங்களா, இதுக்கு ரீசன் சொல்லிட்டாங்க, உங்களுடைய எலிஜிபிலிட்டி வந்து கிடையாது, இகேஒய்சி கரெக்டாக ப்ராப்பராக பண்ணல, ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேமெண்ட் மோடு வந்து ஆதார் வச்சு தான் செக் பண்ணி போடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே. நெக்ஸ்ட்டு கீரல் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள், பாருங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து இதெல்லாமே ரிசீவ் ஆயிருக்குது. அடுத்தது 6வது, 7வது, 8வது, 9வது, 10வது, 11வது வரைக்கும் வந்திருக்குது. இவங்களுக்கு பாருங்க 12வது டேஷ் போட்டிருக்குது, 13வது வரல. ஸோ இதுதான் ரீசனு, இவங்களுடைய ஆதார் வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணல. இன்னொன்று, இவங்களுடைய ஸ்டேட்டஸில் வேற என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எலிஜிபிளா அப்படின்னு செக் பண்ணுவாங்க, அது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஏரியாவில் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் எலிஜிபிளாக இல்லைன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் நியரஸ்ட் சிஎஸ்சி சென்டருக்கு போயிட்டு மறுபடியும் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நீங்களே செக் பண்ணி ஆதார் ஓடிபியை வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுடைய பெண்டிங், அதாவது 12வது மற்றும் 13வது தொகை விரைவில் அளிக்கப்படும் அப்படின்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ கரெக்டாக செக் பண்ணி அதற்கான அப்டேஷனை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய தவணை தொகை, மீதம் உள்ள 2 தவணை தொகையும் குறிப்பிட்ட காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களால் முடிந்தளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் மற்றவர்களுக்கும் உங்கள் நெருங்கிய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். அதனால் ஷேர் செய்யவும். நமது யூடியூப் சப்ஸ்கிரைபர் வேண்டுகோள் கிணங்க, உங்கள் ஊரில் நடக்கும் திருவிழாக்கள், கும்பாபிஷேகங்கள் மற்றும் ஏதேனும் சாதனை புரிந்த சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வீடியோக்களும் நம்ம சேனலில் இலவசமாக பதிவிடப்படும். நீங்கள் உங்கள் வீடியோக்களை அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி dsworld1988@gmail.com. இதுவரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.